lui te-ai vicerage serva bro na polap manich innik irpa naalik irpa so welcome back to Sai Vlog enna adra paaru seri paaru so welcome back to Sai Vlog innik enga nama poittu irukom nu pathina குரங்கணிக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ குரங்கணியும் சடன் பிளான் தாங்க. போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்க, நாளைக்கு ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அது வேறு பிளேஸு, ஆனால் இப்போ நாங்கள் போகிறது வேறு பிளேஸ். ஸோ பிளான் போட்டாலே வேலை செய்ய மாட்டேங்குது நமக்கு, இந்த பிளானுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. சடன் பிளான் தான் எனக்கு செட் ஆகுது. இப்போலாம் பாருங்கள், சடனாக தான் பிளான் போட்டோம், சரி குரங்கணி போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நாங்கள் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குங்க. இந்த மலையெல்லாம் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வர வழியில் தான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மழைலாம் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே டாப்பில் வந்து இப்போ தான் ஃபால்ஸு உருவாகிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் மழை பெஞ்சிருச்சுன்னா ஃபால்ஸ்லேருந்து நல்லா தண்ணி வந்துடுங்க. அங்கே தண்ணி வந்துச்சுன்னா கீழே, அது கீழேயே ஒரு வீரப்பநாயர் கோயில் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வழுக்கப்பாறைன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க, அங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அங்கே தண்ணி வந்துச்சுன்னா அங்கேயும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணலை. ஸோ அங்கேயும் சடனாக தான் போகணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூட்டியில் நல்லா தான் இருக்குது, ஹில்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். போடி சைடு வந்து மழை பெஞ்சிட்ருக்கா இல்லைன்னு தெரியலங்க, உள்ளே போனால் தான் தெரியும் இந்த சைடு எப்படி இருக்குன்ட்டு. தேனி சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மழை பெய்யல, சாரல் மட்டும் விழுந்துட்டுருக்கு. போடி சைடு எப்படின்னு தெரியலையே. எத்தனை கிலோமீட்ரு குரங்கணிக்கு கிலோமீட்ரு? ஆ, நடந்து போகிறதில்ல, பைக்கில் போகிறதுக்கு. போகிற வழியில் நிறைய ஃபால்ஸ் இருக்குடா. என்ன கிண்டலா? ஏய் ஃபால்ஸ் கேட்கலடா, என்ன கிலோமீட்டர் எத்தனைன்னு கேட்டேன். ஆ ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதான் கேக்குறேன். யாரா அவரு? ஓ தாத்தா, எங்கயா ஓரமோ அவர் பாட்டிங்கடா உள்ள வந்துட்டு இருக்காரு. இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, தண்ணி வருதா? தண்ணி இல்லடா, தண்ணி இல்லையே. செம்மையா இருக்கு. இது எந்த ஊர் மலை? இது போடி மலை தான் பட்டு. நல்லா இருக்கு. இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, பாரத் பெட்ரோல். இங்கே அடிச்சுக்கலாம். என்ன எவ்வளோடா இது, எத்தனை கிலோமீட்டர் சி? அதுக்கப்புறம் என்ன இருக்குது மலைக்கு முன்னாடி? இது பின்னாடி அப்படியே சூரியன் அள்ளி. இங்கே இரு இரு சார், பெட்ரோல் அடிச்சு. சூரியன் அள்ளி என்னடா, யாரையும் காணோம். இங்கே நான் 100 நீங்க இப்போ காட்டு கரெக்டா, அந்த ரோடு மட்டும் காட்டு. ஸோ முந்தல் வந்தாச்சுங்க. ஏ இங்க அந்த ரோடை கட்டுறா, எங்க ரோடை கட்டு. ஆமாம் ஆமாம், இங்க ரோடை கட்டு. இப்போ காட்டுனே இல்லை, காட்டுறா. ஆ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, செக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நம்ம போகிற ரோடு எது அதை காட்டுன்னு.
மலைக்கு மேல தெரியுது தெரியுது. செக் போஸ்ட் செக் போஸ்ட் செக் போஸ்ட். ஸோ குரங்கு இப்படி மேலே ஏறணும்னா அது போடி மட்டுங்க. இது வழி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா குரங்கணி. குரங்கணிக்கு இன்னும் 9 கிலோமீட்டர். ஹில்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க அடிக்குது. வெயில் அடிக்குது, பட் வெயில் அடிக்கிற மாதிரியே தெரியல. நல்லாயிருக்கு, மேலே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மலவு ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, ஆனால் கீழே தான் வெயில் அடிக்குது. ஸோ ஸ்கூட்டிலாம் பயங்கரமாக இருக்குங்க ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு. சொக்கநாதர் கோவில் பிச்சாங்கரை, பிச்சாங்கரை இன்னுமா ஊர் இருக்கு. ஊர் பேர்லாம் இப்படி வைக்கிறாங்க பாருங்க. ஸோ ஹில்ஸில் ஏறிட்டு இருக்கோம். டோக்கனா இந்தா இருக்கா, சரி கொடுத்துரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10 ரூபா டோக்கன் தான் வாங்க. டேய் இதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கினாங்களா? இப்பதானே வாங்குறானுங்க. குரங்கணி வந்துட்டோமா, குரங்கணி வந்துட்டோமா. எதுக்கு டோக்கன் வாங்குறானுங்க 10 ரூபா? எதுக்கு டோக்கன் வாங்குறாங்க? சரி அப்ப இந்த ஊருக்காரங்களா என் ஒரு தாட்டி வந்துட்டு போனா டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் தந்தாரா? டோக்கன் தந்தாரா? இல்லடா டோக்கன் உனக்கு தந்தாரான்னு கேட்டேன். கையில கொடுத்தாரா? எங்க காட்டு. இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதோட எவ்வளவு பெரிய சீட்டா இருக்கு. TN 60 AF 49. என்ன வண்டி நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். வண்டி நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிரு, கை மட்டும் காமிச்சேனா? அதே குங்கி படம் எடுத்தாயே. எனக்கு நீதே கை காட்டுற, என்ன நீ சொல்ல வேண்டியதானே. இப்படி தான் இப்படி இப்படின்றா எனக்கு என்ன தெரியும். மாஸ்டர் தான் பிளாஸ்டர். சரி இது இந்த ஏரியா ஃபுல்லாக மாய்வா? ஃபுல்லாக மாதிரி என்ன இருக்குது? ஏற்பட்ட இடம் எனக்குள்ள இங்கே தான் எடுத்தானுங்க. ஸோ அந்த அந்த பிளேஸில் தாங்க கும்கி படம் எடுத்தாங்க. ஸோ குரங்கணி வந்துட்டோங்க. இதுதான் குரங்கணி. விஜய் ஆண்டனி படம் வர ஒன்று எடுத்தாங்களா? என்ன படம்? ஸோ இந்த குரங்கணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குங்க. ஓ அந்த மலை பயணமாக இருக்கு. இந்த சைடு செமையாக இருக்கு, அவரு இது நல்லா இருக்கு. இருக்கு இருக்கு ஃபால்ஸ் இருக்கு. வா வா வா. ஸோ இந்த சைடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தா உட்காந்து சந்தோஷமாக இருக்கு. தம்பி இங்கே எங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க? இங்கே எங்கேப்பா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு? வாட்டர் ஃபால்ஸ். ஏய் என்னடா கேளுடா தம்பி, அருவி எங்கடா இருக்கு? சரி ஸ்கூலுக்கா போயிட்டு வரீங்க?
இங்க ஸ்கூல் இருக்கா? பாரு எத்தனாவது முடி இருக்கு. இல்லடா இப்படி மேல போயிட்டு எந்த சீர் போகணும்? சரி வண்டி போகும்ல பைக்கு. சரி இப்படி போனோன்னே கட்டாயிருமா மேல? நடந்ததே பண்ணுமா? என்னடா என்னமோ சொல்றியா? ஓ பாத்துக்கலாம். சரி வந்தா இங்க ஒரு ஹாஸ்பிடல். ஆனா அந்த ரோடு தானே? என்னடா அது பாட்டு வணக்கம் உண்டுது. வேண்டாம் அந்த பாப்பாவா வணக்கம் உண்டுது. ரைட்டா லெஃப்டான்னு தெரியல. என்னடா ஒண்ணும் புரியல. இங்க ஃபால்ஸ் எங்கக்கா இருக்கு? நேராவா? ஏண்டா டேய் விஜயராஜ், என்ன அவங்க பாட்டுக்கு நேராக போ அப்படின்னு இருக்காங்க. நேற்றுதே ஒரு வீடியோவில் ஆஃப் ரோடு பண்ணோம், மறுபடியும் ஆஃப் ரோடா? டேய் இது என்னடா, இது யானையா? நம்ம குளிக்க மாட்டோம். அப்பா எவ்வளோ இவ்வளோ பள்ளமா இருக்கு. நான் லைட்டா லைட்டான பள்ளம் தான் நினைச்சேன். உள்ள போலாமா ஃபர்ஸ்ட் வண்டி? இங்க போடுற கல்லா போரு. இதுக்கு மேல போகாது. இப்படி பாட்டிருமா? வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. இதான் வாட்டர் ஃபால்ஸா? இது என்னது இங்க வச்சிருக்காங்கல்ல? நீ ஃபஸ்ட்டு போ. போடா போடா. இல்லை இல்லை நீ நீ வேற என்ன பயமுறுத்துற? ஏய் இந்த பாதை எதுக்குள்ள போகுதுனே தெரியல. போவோம், இருந்தாலும் பயம் இருக்கா இல்லையா? ஸோ இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பயம் பயமா இருக்குண்ணா. இந்த சைடு வேற மிருகலாம் இருக்குன்னு இருக்காங்க. அதாங்க பயப்படுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆ மேலே போகுது. தள்ளிக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா இருக்கு. இது கூட தான் நான் கீழே குளிச்சுட்டு இருந்தாங்க. வேறுதா இல்லையா?
நல்லா தான வந்துட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. டேய் விஜயராஜ் செருப்பு போடுறா, கொஞ்ச நேரத்துல கீழே தான். இப்பதான் என்ன கொஞ்சம் தைரியமா இருக்கு. நீ முன்னாடி பாரு, நீ முன்னாடி பாருல. ஸோ இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அங்கே போகணுண்டா, தவிட்டியா இரு, நான் அப்படியே இறங்கி வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இதுதான் எங்களுக்கு இந்த ஃபால்ஸான்னு தெரியலங்க, ஆனால் ஏதோ ஒரு ஃபால்ஸு நல்லா இருக்கு. வாட்டர் ஃபால்ஸு எங்களுக்கு எதுன்னு தெரியலங்க, ஆனால் நாங்கள் ஒன்று போனது அந்த அருவி மாதிரி இருந்துச்சு, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். மாரியம்மன் டெம்பிள் ஸோ உங்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. போ தண்ணிலாம் ஜில்லுன்னு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சடனாக தாங்க பிளான் பண்ணது, சடனாக பிளான் பண்ணி சரி குரங்கணி போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து. ஸோ உங்களுக்கு மழை பெய்யுறது, மழைனா சாரல் விழுகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தாங்க இந்த வீடியோ, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அதான் மழை வருக ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கணிலேருந்து இறங்கி நம்ம போடி வந்துட்டோங்க. நீ அவ்வளோதாங்க வீட்டுக்கு போகிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல பிளேஸுக்கு போய் வீடியோ பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான அந்த பெல் பட்டனை மட்டும் சரி, பெல் பட்டன்ற பாருங்க, அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாதி ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வரலங்க, அது ஏன்னு என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோம், பாய் 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 பாய்.